Hi friends, ellarkum vanakkam. Innikku cooking video la egg malai gravy seiyap poren. Idu usually nama seira mutta masala madri illama paal la oothi seiradunala romba different taste la irukum. Idha chappathi, poori, naan, aprama fried rice, pulave idodala side dish ah saapradhukku romba taste ah irukum. Adha eppadi seiyalan paakalam. Vaanga nama kitchen ku polam. நான் இன்னைக்கு நாலு பேருக்கு செய்ய போறேன். நான் நாலு முட்டை எடுத்துர்க்கேன். நீங்க கூட செய்யணும்னா கூட முட்டை எடுத்துட்டு கிரேவியோட அளவையும் கூட்டிக்கலாம். நாலு முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சி இதே மாதிரி ஓவல் ஷேப்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். இதல நம்ம மிளகு தூள் சேப்போம். அதனால காரம் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்ஸில போட்டு பேஸ்டா அரைச்சு வெச்சுக்கணும். அடுத்ததா நம்ம அடுப்புல கடாயை வச்சு அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுல 2 கிராம்பு, 1 பட்டை, 1 சின்ன துண்டு, அப்புறம் 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை இவ்வளத்தையும் தாளிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த फ्लेவர் பிடிக்கலனா இது தேவையில்லை. நீங்க அப்படியே எண்ணெயில மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை எண்ணெயில சேர்த்து இத ஒரு 3 மினிட்ஸ் கலரி விடுங்க. இது வந்து எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்க மசாலாவை ஊத்திடுங்க. இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறுங்க. இல்லனா எண்ணெயில வெங்காயம் பட்ட உடனே வெளியில தெரிக்கும். அதனால பாத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து இத நல்லா கிளறிக்கிறேன். இப்போ இத ஒரு 2 நிமிஷம் கை விடாம கிளறி விட்டுட்டு இத ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல குக்க பண்ணனும். நான் ஸ்டிக் pan-னா அடி பிடிக்காம இருக்கும். இல்ல நீங்க சாதாரண கடாய் யூஸ் பண்றீங்கன்னா அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஒயிட் கலர்ல இருந்தது இப்ப நல்லா பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்க குக்க பண்ணனும். அப்பதான் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும். இதுல 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் வேற போட்டுறோம். அதனால இப்போ வந்து நீங்க எல்லா மசாலாவையும் நல்லா ஒன்னு சேர நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா இதுல 150 ml பால் சேர்த்துக்கணும். காச்சன பால் தான், பாக்கெட் பால், பசும்பால் எது வேணா சேர்க்கலாம். 180 ml பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊத்த தேவையில்லை. ஒருவேளை பால் கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் இது வேக வைக்கணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். பாருங்க எண்ணெய் அப்படியே மேலே தனியாக நிற்கிது. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறிட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முட்டையை ஆட் பண்ணும் போது நம்ம குப்புரை தான் போடணும். அப்போ தான் அடியில் உள்ள இந்த மஞ்சக்கருக்குள்ளே எல்லாமே இந்த மசாலா இறங்கும். டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுக்கலாம். எல்லா முட்டையையும் மாற்றி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்புறமா நம்ம மல்லியலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான எம்மியான எக் மலாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.